அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாதனை பூக்கள் யூடியூப் சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ்க்கு தேவையான முக்கியமான டாபிக்ஸில் இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா, மக்கள் தொகை பெருக்கம் வரமா சாபமா அப்படிங்கிற க்வெஸ்சன் தான். இது கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இந்த க்வெஸ்சன் பார்க்குறதுக்கு முன்னாடி, எக்ஸாக்டாக இன்னும் 20 days இருக்குது நம்மளுடைய நாளுக்காக. 20 days கூட இல்லை, ஒரு டேவை நம்ம விட்டுடலாம். 19 days இருக்குது. ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் போட்ட எஃபோர்ட்ஸ் எல்லாமே இந்த 19 days நீங்கள் எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ பதட்டம், தடுமாற்றம், பயம் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து 100% கரெக்டாக கொண்டு போய்கிட்டே இருங்க. நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த அழகான விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 19 days ஒரு 4 days, ஃபஸ்ட்டு 4 days நம்ம விட்டுடலாம். லாஸ்ட்டு 15 days நீங்கள் கரெக்டாக அந்த மெயின் எக்ஸாம் நம்ம டைமிங்கில் எழுதுவோம் இல்லையா, என்ன டைமிங்கில் மார்னிங் எழுதுவோம் இல்லையா, சேம் டைமிங்கில் நீங்கள் தனியாக செப்பரேட்டாக ஒரு ரூமில் போங்கிட்டு மார்க் டெஸ்ட்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுகிற ஃபீல்ட்லேயே இல்லை, நான் எப்போவுமே மார்க் டெஸ்ட் எழுதி தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் அந்த டைமிங்கில் எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா கண்டினியூஸாக நம்ம ஒரு 15 days டெய்லியும் அதையே பண்ணுறோம், அது அந்த ஒரு விஷயத்தையே ரிப்பீட் பண்ணுறோம் அப்படிங்கும் போது ஒரிஜினல் எக்ஸாம் அப்போது நமக்கு அதுக்கான ஃபியர், தடுமாற்றம், பதற்றம் எல்லாமே வந்து குறையும். ஷோராக குறையிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறத விட குறையும், அது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தலாம். ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் அப்படின்ற இந்த அமைப்பு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, 2022 நவம்பர் 15 அந்த டேட்டில் சொல்லியிருக்காங்க, உலக மக்கள் தொகை வந்து 8 பில்லியனை தாண்டி போகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 7 பில்லியன்லேருந்து 8 பில்லியன் அடையிறதுக்கும் 12 வருடங்கள் எடுத்துக்கச்சு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன இருக்கும் அப்படின்னா, சுகாதாரம், ஊட்டச்சத்து, மருந்து, ஸோ இதனுடைய வளர்ச்சிகள் மூலியமாக இறப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதனால் வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அதிக மற்றும் நிலையான கருவுறுதல் நிலை, மித்த கண்ட்ரீஸில் வந்துட்டு அதிகமான குழந்தை பேர் அப்படிங்கிற அந்த காரணங்களாலையும் மக்கள் தொகை வளர்ச்சி விரைவாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்தியாவில் மக்கள் தொகை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை நிதியம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மக்கள் தொகை வளர்ச்சி வந்து நிலையானதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் நிலையான வளர்ச்சியாக இருக்குது, ஆண்டிற்கு 0.7% வளர்ச்சி அப்படிங்கிற விகிதத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2030 வரைக்கும் உலக அளவில் அதிக இளைய மக்கள் தொகை, அதாவது அதிக இளைஞர்களை கொண்ட, அதிக இளைஞர்கள் மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது 2.02% இருக்குது அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது மக்கள் தொகை பெருக்கங்கிறது வரமா சாபமா அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட் பார்த்தலாம். மனித மூலதனம் அதிகரிப்பு, மக்கள் தொகையை அதிகமாக வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மனித மூலதனமும் அதிகரிக்க தான் செய்யும். இந்தியா அதுவும் அதிக இளைஞர்கள் மக்கள் தொகை, இளைய மக்கள் தொகை அதிகமாக கொண்டிருக்கு அப்படிங்கும் போது மூலதனம் கண்டிப்பாக அதிகரிக்க தான் செய்யும். அண்ட் மேம்பாடு, மக்கள் தொகை அதிகரிக்க புதுமையான விஷயங்கள், நிறைய கண்டுபிடிப்புகள், மேதைகள் இதெல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொருளாதாரம், உற்பத்தி மற்றும் பங்களிப்பு அதிகரிக்கும். மக்கள் அதிகரிக்க அவங்களுடைய தேவைகள் அதிகரிக்கும், அதற்கான உற்பத்தியும் அதிகரிக்கும், அதன் மூலமா பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து உழைக்கும் மக்கள் தொகை, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் இளைய மக்கள் தொகை தான் அதிக இளைய மக்கள் தொகை உள்ள ஒரு நாடாக இந்தியா இருக்குது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் உழைப்புமே ரொம்ப அதிக அளவில் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்தவன். ஸோ இதுதான் பாசிட்டிவ் சைட்ஸ். அடுத்து நெகட்டிவ் சைட்ஸ் பார்த்துடலாம். பசி மற்றும் வறுமை, ஸோ ஆல்ரெடி பசி மற்றும் வறுமை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பிரச்சனைகளாக, சமூக பிரச்சனைகளாக இருந்துகிட்ருக்க பட்சத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பினால் வறுமை, பசி, ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு ஆனால் அந்த தீர்வுகள் இதுக்காக அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம். ஸோ அது வந்து ஒரு சாபம் அப்படின்ற மாதிரி தான். அண்ட் சுகாதாரம் மற்றும் கல்வி அப்படிங்கிறத அதிகரிக்கிறது ரொம்பவே கடினம். இப்போவே அது பற்றாக்குறையாக இருக்குங்கிற பட்சத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பும்போது அது அதிகரிக்கிறது ரொம்ப கடினம். விவசாயம் பாதிப்பு, நிலங்கள் எல்லாமே அபார்ட்மெண்ட்ஸாக மாறிட்டு இருக்க இந்த டைம்ஸில், ஸோ இன்னும் மக்கள் தொகை அதிகரிக்க விவசாய நிலங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும், விவசாயமும் பாதிக்கப்படும். பொருளாதாரம் அண்ட் உற்பத்தி திறன், உணவு உற்பத்திங்கிறது விவசாய நிலங்கள் அழிஞ்சிக்கிட்டே வருதுன்ற பட்சத்தில் உணவு உற்பத்திங்கிறது குறைவாயிட்டு தான் இருக்கும். நாட்டு வருமானமும் மக்களோட நுகர்வு அப்படிங்கிற அந்த விகிதமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால
ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்காது, குறைவான நாட்டு வருமானம் தான் வரும். அடுத்ததான் உழைப்பு வீணாதல், அதிக பிரசவம். ஸோ அதிக பிரசவத்தின் காரணமாக மகளிர், அதாவது விமென்ஸோட உழைப்புங்கிறது குறைவாகும். ஸோ அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதனால் மனித வளம் அப்படிங்கிறது வீணாகும். அடுத்ததான் முதியோர் மக்கள் தொகை, இறப்பு விகிதம்ங்கிறது குறைவாக இருக்க பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம ஓவர் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய தருணமாக இருக்கும். ஏன்னா மருத்துவ செலவுகள், முதியோர் இல்லங்கள், இதில் நம்ம மோர் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால இதுக்கு கூடுதல் கவனம் செலுத்துறதுக்கான நிதிகள்லாம் நம்மக்கிட்ட, அதுக்கான நிதிகள்லாம் ஒதுக்கீடு செய்கிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் மாநிலங்களின் நிலை, உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாநிலங்களில் மொத்த கருவுறுதல் விகிதம் அப்படிங்கிறது தேசிய சராசரியை விட அதிகமாக இருக்குது. ஸோ இதன் மூலிமா தொடர்ச்சியான மக்கள் தொகை வளர்ச்சிக்கு வழிவகுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இதில் இந்த மாதிரி மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கிறதுனால சமூக நலம் சார்ந்த திட்டங்கள் போடுறதுக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடுகள் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறையா நெகட்டிவ் சைட்ஸ் வந்துட்டு இதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.